السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை சரித்திரத்துடைய பாடத்தில் ரெண்டு பகுதியாக நபியுடைய தாவா பிரச்சாரத்தை நாம் பிரித்தோம். அது ஒன்றுதான், ரகசியமான முறையில், சீக்கிரத்தாக ரகசியமான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாவத். இரண்டாவது, பப்ளிக், பகிரங்கமான தாவத்தின் அடிப்படையில் அது ரெண்டு அமைப்புல கொடுத்தோம். அந்த பகிரங்கமான தாவத்துடைய தொடரில் எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவத்தை பகிரங்கப்படுத்தினாங்களோ அந்த நேரத்தில் குரைஷி காஃபிர்கள், மக்காவுடைய காஃபிர்கள் பல நோயினங்களையும் பல கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்படுத்தினாங்க. இந்த பாடத்தொடரில் இன்றைய பாடம் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்து ஐந்தாவது வருடத்தில் அதிகமான கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பார்த்து கொண்டிருக்க முடியாம அவங்களுக்கு சில புத்திமதிகளை சொல்லி மக்காவை விட்டு ஹபஷாவுக்கு, அபிசீனியாவுக்கு போகும்படி, ஹிஜ்ரத் செய்யும்படி கட்டளையிட்டார். அந்த அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத்துடைய பாடத்தை செய்ய முன்னால நான் ரகசியமான தாவத்துடைய பாடத்தில் மிச்சம் அதிகமாக உங்களுக்கு சில விடயங்கள் சொல்றது எனக்கு விடுபட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக தாவத் வந்து ரகசியமாக தான் நடந்துச்சு. அந்த தாவத்து ரகசியமான தாவத் நேரத்துல எந்த அளவுக்கு ட்ரிக், எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திட்டமிட்டாங்க, எந்த அளவுக்கு பிளான் பண்ணாங்க, யார் அப்ரோச் பண்ணாங்க, அதன் மூலமாக எங்கட தாவத்தும், நாங்க செய்யக்கூடிய பிரச்சாரங்கள், நாங்க செய்யக்கூடிய இந்த முயற்சியும் இதே சுன்னாதான். எங்கட தாவத்துக்கும் உசூல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த முறையில செஞ்சாங்க என்ன விஷயம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ரகசியமான தாவத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்துல அவங்களுக்கு நெருக்கமானவங்க, நான் அந்த பாடத்துல சொன்னேன், நெருக்கமானவங்க, அவங்களோட நண்பர்கள், யார் இந்த விஷயத்த சொன்னா ஏற்றுக்கொள்ளுவாங்க என்ற அடிப்படையில அப்படியானவங்களுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்தை முன் வச்சாங்க. அதுல ஒருவர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்ல நேரத்துல பைஹக்கியில ரிவாயத் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரிவாயத் சொன்னாங்க, யாருக்கெல்லாம் நான் இந்த விஷயத்த முன் வச்சேனோ எல்லாரும் கொஞ்சம் தாமதித்தாங்க, அதை ஏற்றுக்கொள்ற விஷயத்துல கொஞ்சம் ஒரு ஒரு திங்கிங்க கொடுத்தாங்க. ஆனா இல்லா அபா அபக்கர் மாஅகும் ஹீன தஅவ்துஹு வலா ததரத்தத ஃபீ. அபூபக்கரை தவிர, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தவிர அவங்களுக்கு எப்ப இதை நான் முன் வைச்சேனோ அவங்க அந்த விஜயத்துல எந்த ஒரு தாமதத்தையும் ஏற்படுத்தல, அதுல எந்த ஒரு தரப்புதா தடமாற்றம் நான் ஏற்றுக்கொள்றா இல்லையா என்ற விஷயத்துல எந்த ஒரு தடமாற்றமும் இல்லாம உடனடியாக ஏற்றுக்கொண்டாங்க. இன்னும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு விடயத்துல அவங்க இந்த தாவத்துடைய பிரச்சாரத்துல கிடைச்ச ஒரு மிக முக்கியமான ஒரு குனூஸ், குனூஸ்னு சொன்னா ஒரு பொக்கிஷம் என்ற அடிப்படையில உலமாக்கள் சரித்திரத்தை எழுதக்கூடியவங்க எழுதியிருக்காங்க. இதுல மிக முக்கியமான ஒன்றுதான், நாங்க தாவத்துடைய பிரச்சாரம் செய்யற நேரத்துல சென்னையத்துக்கு நாங்க யோசிக்கிறோம், நாங்க இவர்கிட்ட போகணும், சரியான கம்யூனிட்டில சமுதாயத்துல இன்ஃபுளுன்சியல், இவர் சொன்னா மக்கள் சில விஷயங்களை கேட்பாங்க, கண்ணியமானவங்க, அந்தஸ்துள்ளவங்களை அப்ரோச் பண்றதும் தாவத்துடைய ஒரு முறை. அதனாலதான் ஒரு ஊருக்கு போனா, ஒரு கிராமத்துக்கு போனா சில மக்களை போற நேரத்துல யார நாங்க போயிட்டு அணுகணும், ஊர்ல முக்கியஸ்தர்களை அணுகக்கூடிய ஒரு முறைன்னு இருக்கு. ஏ அவங்க ஏற்றுக்கொண்டா ஒரு பெரிய சாரா என்ன செய்வாங்க, இந்த விஷயத்த ஏற்றுக்கொள்வாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொல்லி தந்தோம் பாக்கு. அதே நேரத்துல அது எல்லாத்தையும் விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரகசியமான தாவத்துல எங்களுக்கு சொல்லி தந்த பாடம் என்னண்டா, எங்கட வீட்டை சீராக்கு. யார்ட வீட்ட? எங்கட வீட்டை. எப்ப எங்கட வீட்டுக்குள்ள இந்த தாவத் உறுதியாகுமோ,
நாங்கள் செய்யக்கூடிய இந்த உழைப்பு, நாங்கள் செய்யக்கூடிய இந்த முயற்சி இஸ்லாத்துடைய பிரச்சாரம் உறுதியாகுமோ அதுதான் எங்களுக்கு அந்த என்வாயரன்மெண்ட். ஏன் ஒரு கம்யூனிட்டி, ஒரு சமுதாயம், ஒரு வீட்டு குடும்பங்களின் மூலமாக தான் ஒரு ஊர், ஒரு சமுதாயம் உருவாகுது. ஒரு கம்யூனிட்டி உருவாகுது குடும்பங்களின் மூலமாக. அந்த குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கிராமம், அந்த கிராமங்கள் பல கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாடு, அந்த நாடு எல்லாம் சேர்ந்து ஒரு ஹதாரா, அப்படியே ஒரு பெரிய சமுதாயமே உருவாகும். ஆனா தாவத்துடைய ஆரம்ப முயற்சி இங்க ஒரு குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கப்படணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முன்வைத்தாங்க. அவங்களோட மூணு மகள்மார்கள் ஜைனத், உம்மு குல்தூம், ஃபாத்திமா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுல வளர்ந்தாங்க ரெண்டு பேர், யாரு? ஜெயித் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்கதான் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க யாரு? அதனாலதான் இஸ்லாம் குடும்ப வாழ்க்கை என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. குடும்ப வாழ்க்கை எங்களுடைய பல நபிமார்களுடைய சம்பவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். எந்த நபிமார்களுடைய குடும்பத்தார்கள் அந்த தாவத்துடைய உழைப்புக்கு, அவங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு ஒத்துழைப்பாக இருக்கலையோ அவங்களோட தாவத்துடைய முயற்சி அவ்வளவு சக்சஸ் ஆக இருக்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அலைஹிஸ்ஸலாத்து பத்தி சொல்ல நேரத்துல அவங்க தாவத் அவ்வளவு எத்தனை வருஷம், 950 வருஷம், 950 இயர்ஸ் முயற்சிறாங்க. அவங்களோட சொந்த மனைவி அவங்களோட தாவத்தை ஏற்றுக்கொள்ள, சொந்த மகன் தாவத்தை ஏற்றுக்கொள்ளல, தாவத்தை ஏற்றுக்கொள்ள அந்த எந்த செய்தியை முன்வைக்கிறாங்களோ அதை ஏற்றுக்கொள்ளல. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்ல நேரத்துல லூத் அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு விலகி, ஊரை விட்டு ஓடினாங்க, வெளியாகினாங்க. அஹ்ரிஜு என்னை அப்படியே வெளியாக்கினாங்க லூத் அலைஹிஸ்ஸலாத்து. அவங்களோட மனைவி கூட லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளல, அவரோட புள்ளல் கூட லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விடயத்துல அன்பாந்த சகோதரர்களே, அல்லாஹ் செஞ்ச பெரிய ஒரு நியமத்து தான் அவங்களுக்கு சூழ் இருந்தவங்க அந்த இஸ்லாத்த ஈமான உறுதியாக பட்டு பிடித்தாங்க. அந்த குடும்பத்துல வளர்ந்தவங்க எல்லாரும் அதை பட்டு பிடித்துக் கொண்டாங்க. அந்த விஷயத்துல மிக முக்கியமானதுதான் ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு குழந்தையும், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இயற்கையான பிறந்திருக்காங்க. இயற்க இஸ்லாம் என்ற மார்க்கம், ஒரு மனிதனுடைய இயற்கை என்ன? அல்லாவை நிராகரிக்காம அல்லாவை அடிப்பணியதான் இயற்க. எல்லா மிருகங்களும் அல்லாவை ஜிக்ர் செஞ்சு கொண்டிருக்கு. அல்லாஹுடைய எல்லா படைப்பினங்களும் அல்லாவை நினைச்சு அவளைப்பட்டு கொண்டுதான் இருக்கு. மனிதனை தவிர ஏன்? மனிதனுடைய சூழல் கெட்டு போயிட்டு இருக்குது. அதனால மனிதன் பிறக்கக்கூடிய சூழல், பிறக்கக்கூடிய நேரத்துல எந்த சூழல்ல பிறக்கானோ அதை வச்சுதான் அவனுடைய நடவடிக்கைகள் அமையும். அதே போல அன்பாந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தாவத்துடைய பிரச்சாரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த நேரத்துல அவங்க ஆரம்பமாக அதை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு அதுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய கூட்டத்துல அவங்க ஆகிறாங்க. அன்பாந்த சகோதரர்களே, அந்த தொடர் பாடத்துல, அந்த தொடருடைய ரகசியமான விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த முறையில ரகசியமாக தாவத் கொடுப்பாங்கன்னு சொன்னா, அர்க்கம் ரலியல்லாஹுடைய அந்த சம்பவம், தாருல் அர்க்கம் உடைய சம்பவம் முன்னால பாடத்துல சொல்லிப்படல. எங்களுக்கு தெரியும் தாருல் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய அர்க்கம் ரலியல்லாஹு வீடு தான் ஆரம்ப மதரசாவாக இருந்துச்சு, ஒன்று சேர்ந்து தொழக்கூடிய இடமாக இருந்துச்சு, ஜிக்ர் செய்யக்கூடிய இடமாக இருந்துச்சு. அதற்கு முன்னால சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுல தான் ஒன்று சேருவாங்க. இப்ப எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுது, 40-50 பேராக எண்ணிக்கை கூடிக்கொண்டு வருது. அந்த நேரத்தில் அன்பாந்த சகோதரர்களே, இடம் போதாம போகுது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆலோசனை செய்யறாங்க, எங்க எங்களுக்கு கொண்டு கூடி இந்த ஈமானுடைய பாடத்தை, இது மிக முக்கியமான ஒன்று, ஒவ்வொருத்தருக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தர் அல்லது முஸ்லீமாக வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் எந்த நாளும் அந்த ஈமானுடைய ஒரு முயற்சி, ஈமானுடைய பாடத்துல ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஈமான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒலி எந்த அளவுக்கு, ஈமான் என்று சொல்றது ஒரு ஒலி, அது ஆரம்பத்துல அவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த ஒலி அவர் அதுல முயற்சி செய்ய அந்த பிரகாசம் அவருடைய குடும்பத்துக்கு கிடைக்கும். அந்த லைட் இப்ப பரவும். இன்னும் முயற்சி செய்ய அந்த குடும்பத்துக்கு கிடைச்ச ஒளி அப்படியே பரவும், ஒரு கிராமத்துக்கு கிடைக்கும். இன்னும் முயற்சி செய்ய அந்த ஒளி பகரும், அப்படியே பரவி ஒரு முழு நாட்டுக்கும் ஒரு ஒளியாக மாறும். அப்படியே முயற்சி செஞ்சு முழு உலகத்துக்கும்
என்னை ஒளி கொடுக்கக்கூடிய, பிரகாசம் கொடுக்கக்கூடிய, வழிநடத்தக்கூடிய ஒரு ஒளியாக மாறும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு சஹாபாக்களையும் அந்த முறையில தான் ட்ரெயின் பண்ணாங்க. அதனாலதான் ஒரு பலவீனமான ஹதீஸாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்கள் வானத்துல மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போடுவாங்க. அவங்க யார நீங்க பின்பற்றினாலும் ஒளி தவற மாட்டீங்க. என்ன அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த ஈமானுடைய ஒளிய அந்த சார்ஜ் பண்ணி கொடுத்தாங்க. அது கீழ இறங்கல, அந்த வோல்டேஜ் இருக்குதானே, அந்த கூடி 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 போட்டோன்னு சில லைட் அடிக்கிறது எவ்வளவுதான் போட்டாலும் என்ன நைட் பல்ப் போல எங்கட சிலாக்கள்ட ஈமான் நைட் பல்ப் போட அது கொஞ்சம் இறைவிக்கு கொஞ்சம் அப்படி டிம் ஆயிக்கும். அவ்வளவு சிஎஃப்எல் பல்ப் கொஞ்சம் மூடுது, அப்படி பிளாஷ் லைட் என்ன செய்யுது, பிரகாசம் கூடி கொண்டு போகுது. அந்த அளவுக்குண்டா சிலாக்களுடைய பிரகாசங்கள், சில அவுளியாக்கள், சில நாதாக்கள், சில கிராமங்களை நடப்பாங்க. எங்களுக்கு சம்பவங்கள் நாங்க படிச்சிருக்கிறோம், அந்த கிராமத்தில் இருந்த அந்நியர்கள் அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவங்கள் இருக்கு. என்ன அந்த அளவுக்கு பிரகாசமாக வச்சுருவாங்க. இந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங், ஒரு தருபியாவை சஹாபாக்களை கொடுத்தாங்க. அப்ப அதை கொடுக்க ஒரு இடம் தேவை. அல்ஹம்துலில்லா இப்ப மஸ்ஜிதுகள் அமைஞ்சிருக்கிறது. இந்த காலத்தில் அந்த ஈமானுடைய தருபியா, அந்த ஈமானுடைய உழைப்பு, அந்த ஈமானுடைய அந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இடம் மஸ்ஜிதுகள். ஆரம்ப காலத்துல அந்த இடம் இருக்குல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுல முயற்சி நடக்குது. இது குரேஷி காஃபிர்களுக்கு விளங்க வருது. இப்ப வீட்டுல முயற்சி செஞ்சா வரக்கூடியவங்களை அட்டாக் பண்றாங்க. ரசூல்லாவுடைய வீட்டுக்கு போகக்கூடியவங்களாலே அவங்க என்ன செய்யறாங்க, தடுக்கிறாங்க, வேற வேற வழியில அனுப்பலாம். அப்ப தாருல் அர்கம், அர்கம் ரவி அல்லாஹ் அன்ஹு ஒரு வாலிப சஹாபி. அந்த டைம்ல 19 அல்லது 16 வயசு, லமாக்கள் சொல்லக்கூடிய அமைப்புல 19 அல்லது 16 வயசு சேர்ந்தவங்க தான் அர்கம் ரவி அல்லாஹ் அன்ஹு. அந்த நேரத்துல அவங்க மக்ஸூமி, குறைஷிகள்ல மக்ஸூமி கிளை, ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்குது, அதுல மக்ஸூமி வம்சத்தை சேர்ந்தவங்க தான் அதாரு அர்க்கம் ரவி அல்லாஹ் அன்ஹு. பொதுவாக ஜாஹிலியா காலத்துல ஹாஷிமிக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹாஷிம் ஹாஷிமி கிளையை சேர்ந்தவங்க, அதாவது அர்க்கம் ரவி அல்லாஹ் அன்ஹு மக்ஸூமி கிளையை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஜாஹிலியால அதிகமாக யுத்தங்கள், போர்கள், பிரச்சனைகள் நடக்கும். அப்ப எப்ப அர்க்கம் ரவி அல்லாஹ் அன்ஹு, அர்க்கம் பின் அபில் அர்க்கம், எப்ப அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்களோ அந்த நேரத்துல அன்பான சகோதரர்களே, அவங்கட வீடு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வீட்டுல நான் இந்த தாவத்துடைய பிரச்சாரத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்களுக்கு ஈமானுடைய உழைப்பு. ரெண்டு விஷயம் சிலர் சொல்லுவாங்க, என்னப்பா நீங்க போயிட்டு தாவத் கொடுக்கறீங்க யாருக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க முஸ்லீம்களுக்கு. சரிங்க, இதுதான் அர்க்கம் ரவி அல்லாஹ் அந்த வீட்டுல நடந்த ஈமானுடைய உழைப்பு இருக்குது. இஸ்லாத்துக்கு வந்தவங்களுடைய ஈமான போலீஸ் பண்ணக்கூடிய, அதை ஈமான அதிகரிக்கக்கூடிய ஒரு முயற்சி. வெளியில அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹ்வங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ரலி அல்லாஹ்வங்க, இதே போல பல அதர் சஹாபாக்கள் செஞ்சாங்க. அவங்களோட உழைப்பு என்ன, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வச்சு அர்க்கம் ரலி அல்லாஹ்வை வீட்டுக்கு. அப்ப குறைஞ்சி காப்பீர்கள் தேடுறாங்க, எங்க இந்த உழைப்பு நடக்குது, அவங்களுக்கு விளங்குது, இன்னொரு மாற்றம் நடந்து கொண்டு இருக்குது. வந்து சிலையை வணங்கி கொண்டிருந்தவங்க, சிலையை தொட்டு மோது கொண்டிருந்தவங்க இப்ப மோக்காம இருக்கிறாங்க, தொடாம இருக்கிறாங்க. இப்ப என்னையோ மாற்றம் நடக்குது, ஆனா அவங்களுக்கு கண்டுபிடிக்கல எங்க நடக்குது. ஏன் அவங்க யார்ட விட்ட போயிட்டு பார்த்தாங்க, உஸ்மான் அப்ரான் எல்லாம் அவங்களோட வீடு தான் பெரிய வீடா இருந்துச்சு. ஒரு குரேஷியல்ல ஒரு மிக முக்கியமான வம்சத்தை சேர்ந்தவங்க அவங்க நினைச்சாங்க, இங்க இந்த வீட்டுல தான் அபூபக்கர் சித்திக் ரலி வீட்டுல சேர்ந்து பார்த்தா அங்கேயும் யாரும் இல்ல. அவங்க தேடுற இடம் இல்லாம இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த புத்திய சிந்திச்சாங்க. எந்த இடங்கள்ல அந்த காலத்துல அவங்களுக்கு என்ன டைம் இல்ல, எதிரிகளோட சண்டை பிடிக்க, ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களை உறுதிப்படுத்தணும், அந்த விஷயத்துல ஈடுபடணும். அதனால அந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படியான சில தந்திரங்களை, சில திட்டங்களை அவங்க பாவிச்சாங்க. அந்த திட்டங்கள் ஒன்றுதான் அர்க்கம் ரவி அல்லாஹ்வுடைய வீட்டை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த தாவத்துடைய பிரச்சாரத்துக்காக. அர்க்கம் ரவி அல்லாஹ் அந்த வீட்டுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னத்தை சொல்லி கொடுத்தாங்க, என்ன தாவத் நடந்துச்சு, ஒரு மிக முக்கியமான ஒன்றுதான். அதுல உலமாக்கள் 4 விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க, 4 விஷயம். இந்த 4 விஷயத்துடைய தர்பியத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்துல இருந்தே இஸ்லாம் சேர்த்துக் கொள்ளக்கூடியவங்க இருந்தாங்க. முதலாவது அல் ஈமானு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ் மீது நம்பிக்கையை கூட்டினாங்க. உங்களுக்கு பார்க்கலாம், மக்காவுடைய ஆயத்துல பத்தி பாக்குற நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து ஈமானுடைய விடயங்கள், அல்லாஹ பத்தி, வானத்தை பத்தி, பூமிய பத்தி, அல்லாஹுடைய சக்தியை பத்தி, கியாம நாள பத்தி, சொர்க்க நரகங்களை பத்தி, இந்த ஆயத்துல இறங்க இறங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஆயத்தை எல்லாம் ஓதி காட்டுவாங்க, அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்குண்டா அதை கேட்க கேட்க அவங்களுடைய ஈமான் எப்படி, அவங்க இருள் இருந்தாங்க,
இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தவங்களுக்கு தான் அந்த வெளிச்சத்துடைய பொறுமதி செய்யும். நாங்க இஸ்லாப் இருக்கிறோம், அதனால எங்களுக்கு இஸ்லாத்திலே பொறுமதி விளங்குறில்லை. இஸ்லாத்துல இருந்து வெளியே இருக்கிறவங்க உள்ளுக்கு வந்தது பிறகுதான் அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு மடமே, எவ்வளவு பெரிய இருள்ல வரைக்கேட்டுல நாங்க இருந்தோம். இப்ப எங்களுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷத்தை வித்தியாசம் அப்பதான் இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை பத்தி சொல்ல சொல்ல, இதை பத்தி பேச பேச அவங்களுக்கு என்ன ஈமான் அதிகரிச்சு கொண்டது. இரண்டாவது விஷயம் அவங்களோட செயல்கள், அவங்க செய்யக்கூடிய அமல்கள சீராக்கணும். அதுல ரெண்டு முறை இருந்துச்சு. ஒன்று அமல் சுவாலிஹ் என்ற அடிப்படையில அவங்களோட நடவடிக்கை அமல்கள், வெளிரங்கமான அமல்களும் உள்ரங்கமான அமல்களையும் சீர்படுத்தினான். அதுல இன்னொரு தனி பாடமாக நான் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க வெளிரங்கத்தை மட்டுமல்ல உள்ரங்கம் ரெண்டையும் பார்த்தாங்க. சில சஹாபாக்கள் அசுத்தமா வருவாங்க, அவங்களுக்கு சுத்தத்தை பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க. சில சகாபாக்கள் ஒழுங்காக அசிங்கமாக உடுத்துட்டு வருவாங்க, அவங்களுக்கு அழகா உடுத்து வரும்படி சொல்லுவாங்க. இப்படி பல விஷயங்கள், சிலவங்க வருவாங்க அவங்க மீசையை வெட்டாம மீசை அப்படியே வளர்ந்தவங்களாக வருவாங்க. ஏ நாகரீகம் தெரியல, எல்லா அமைப்பிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ட்ரெயின் பண்ணாங்க. மீசையை நீங்க இப்படிதான் வெட்டணும், தாடியை இப்படிதான் நீங்க வளர்க்கணும், இந்த அமைப்புலதான் நீங்க குளிக்கணும், இந்த முடிகள் எல்லாம் நீங்க கழட்டணும். இந்த அடிப்படையில் அந்த அந்த சகோதரி வெளிரங்கமான உடல் ரீதியான தர்பியத்தையும் கொடுத்தாங்க, அதே போல அமல் ரீதியான தர்பியத்தையும் கொடுத்தாங்க. ஹக்குடைய விஷயத்துல ஒத்தருக்கு ஒத்தர் உதவியாக இருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குர்ஆன் ஆயத்தை இருக்கான், வஸ்பிர் நஃப்ஸக மஅ அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத் வல் அஷி யுரீதுன வஜ்ஹ ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا ولا تطع من أغفلنا قلبه عن ذكرنا واتبع هواه وكان أمره فرطا. سورة الكهف لك قد لك كوري آية واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة لذلك قرمياه الإرمياه وده قاليلين ماليلين بالغداة والعشي يريدون وجهها قاليلين ماليلين அல்லாஹுடைய ரிலாவ அல்லாஹுடைய திருப்புறத்தை நாடியவர்களாக அல்லாஹ் அழைக்கக்கூடிய மக்களோட பொறுமையாக இருங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இது எது, இந்த சஹாபாக்கள் காலையிலையும் மாலையிலையும் ஒன்று சேருவாங்க, சில நேரத்துக்கு மூணு தடவை நாலு தடவை தேவையான அமைப்பு என்ன செய்வாங்க, அர்க்கம் ரவி அல்லாஹ் வீட்டுல அவங்க ஒன்று சேருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறங்கக்கூடிய ஆயத்தை பத்தி சொல்லி சொல்லி அவங்களுக்கு விளங்கப்படுத்துவாங்க. அதே நேரத்தில் மக்கால் இறக்கப்பட்ட ஒரு சூரா தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூராவை விளங்கப்படுத்தான். காலத்தின் மீது சத்தியம் எடுத்து இன்னல் இன்சான லஃபீ குஸர், நிச்சயமாக அனைத்து மனிதர்களும் மூணு மனிதர்களும் எதிர குஸர் நஷ்டத்தில் இருக்கிறாங்க, எல்லாரும் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. யார தவிர இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்யக்கூடியவங்க. அது மட்டுமல்ல வத்தவாஸவ பில் ஹக், உண்மையுடைய விஷயத்துல ஹக்குடைய விஷயத்துல ஒருவருக்கு உதவியாக இருக்கிறாங்க. இன்னும் பொறுமையுடைய விஷயத்துல ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்கிறாங்க. அந்த காலத்துல சில சஹாபாக்களுக்கு கஷ்டங்கள் நடக்கும், என்னை காப்பிர்களின் மூலமாக சில நோவினைகள் நடக்கும். மற்றவங்க வந்து செய்வாங்க, அவங்கள ஆறுதல் படுத்துவாங்க. இங்க வார நேரத்துல இவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். இந்த அமைப்புல காலையிலையும் மாலையிலையும் தொடர்ச்சியாக இந்த ரகசியமான தாவத் நடந்து கொண்டே இருந்துச்சு அர்க்கம் ரலி அல்லாஹுடைய வீட்டுல. இதுல மிக முக்கியமானதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுடைய விஷயத்தை சில விஷயங்களை விளங்கப்படுத்தினாங்க. நீங்க இந்த செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையும் நீங்க அல்லாஹுக்காக செய்யணும். சில சரித்திர ஆசிரியர்கள் காபிர்கள் அல்லது சிலர் இஸ்லாத்தை வேற முறையில் படிக்கக்கூடியவர்கள் அவங்க இந்த ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட சில சஹாபாக்களை குறை கூறுகிறாங்க. அல்லாஹ் நஊது பில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு விளக்கத்தை கொடுக்கணும். என்ன சொல்லிக்கிறாங்கடா சரித்திர ஆசிரியர்கள் சொல்லிக்கிறாங்க, ஆரம்ப காலத்தில் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டவங்க துனியாவுடைய நோக்கத்தை கொண்டுதான் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. ஏன் துனியாவுடைய நோக்கத்தை கொண்டுடா, அதுல அடிமைகள் கஷ்டமாக இருக்கக்கூடியவங்க இஸ்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. ஏன் துனியாவுடைய லாபத்தை கருதி என்ற அடிப்படையில சில விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுல விளங்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் தான், யாருமே ஆரம்பத்திலிருந்து அது பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், ஹப்பாபி பின் அரத் ரலி அல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல துனியாவுடைய நோக்கத்தை. அதனாலதான் நான் போன பாடத்துல சொன்னேன், ஹப்பாபி பின் அரத் ரலி அல்லாஹு அன்ஹு அல்லாஹ் எங்களுக்கு எப்ப எப்ப நீ உதவி செய்வீங்க, எப்ப எங்களுக்கு அல்லாஹுடைய உதவி வரும், அலா தன்சுரனா அலா தத்உலனா, எங்களுக்கு துஆ செய்ய மாட்டீங்களா, எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்களா என்று கேட்கிற நேரத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கோபப்பட்டாங்க. ஏன்
இந்த நேரம் உதவி உதவி எதிர்பார்க்கிற நேரம் அல்ல. நாங்க கஷ்டப்பட்டது போதா, இன்னும் அதிகமாக நாங்க கஷ்டப்படுவோம். அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆரம்ப கட்ட சஹாபாக்களை இந்த விடயங்களை உறுதிப்படுத்துறாங்க. இந்த ஈமானுடைய விஷயத்துல, அகீதாவுடைய விஷயத்துல, நம்பிக்கையுடைய விஷயத்துல இந்த விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை உறுதிப்படுத்துறாங்க. அதே நேரத்துல அவங்க ரகசியத்தை மெயின்டைன் பண்ணாங்க. எல்லாத்தையும் ரசூலுல்லாஹுடைய அந்த திட்ட அமைப்புல ரசூல் என்ன சொன்னாங்களோ அதை விட மேல ஒன்றும் செய்யல, ரகசியமா செஞ்சாங்க. அந்த அதை பப்ளிக் ஆக்கல, அந்த ஆரம்பமாக ஒரு வட்டம் வரும் வரைக்கும் அந்த முயற்சியில் நடந்து கொண்டிருச்சு. எப்ப பப்ளிக் ஆகிச்சுண்டா, உமர் ரலியல்லாஹுடைய இஸ்லாத்துக்கு பின்னாலதான் தாவா பிரச்சாரம் பப்ளிக்காக போக ஆரம்பிச்சு. தாவத்துடைய பிரச்சாரம் உமர் ரலியல்லாஹுடைய இஸ்லாத்துக்கு பின்னாலதான் பப்ளிக்காக போவாரு. உமர் ரலியல்லாஹுடைய இஸ்லாத்துக்கு முன்னால எங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹுடைய சகோதரி பாத்திமா பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இஸ்லாத்தை ஏற்க சொல்றாங்க. அதே போல அவங்களோட கணவன் சயீத், நினைக்கிறேன் அந்த பேர் ஓ சயீத் இப்னு ஜெயித், அவங்களோட கணவன் ஹாலித் இப்னு சயீத், ஹாலித் இப்னு சயீத் ரலியல்லாஹுங்க இவங்க இஸ்லாத்தை ஏற்க சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் காலம் போது அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீடும் போதாம போகுது, அர்க்கம் ரலியல்லாஹு வீடும் போகுது போதா என்ன சின்ன வீடுகள். அதனால இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்கன்னா குரூப் அமைக்கிறாங்க. மூணு பேரை கூட்டி மூணு பேருக்கு ஒரு உஸ்தாத் அமைச்சு சொல்லுவாங்க, அவங்களோட வீட்டுல நீங்க மூணு பேர் ஒன்று சேருங்க, நீங்க உஸ்தாதாக போங்க. அதான் உமர் ரலியல்லாஹுடைய இஸ்லாத்துடைய சம்பவம். கபாபின் அரத் ரலியல்லாஹுன்னுவங்க, கபாபின் அரத் ரலியல்லாஹு மூணு பேருக்கு அவங்க பொறுப்பாக இருந்தாங்க. அதில் ஒன்று யாரு, உமர் ரலியல்லாஹுடைய சகோதரி அவங்களோட மச்சான் காலித் இப்னு சயீத், இன்னொரு சஹாபி நினைக்கிற உஸ்மானி பின் மதூனா இருக்கும். இவங்க மூணு பேருக்கும் இஸ்லாத்தையும் அந்த ஈமானுடைய தர்பியத்தை கொடுக்க கபாபின் அரத் ரலியல்லாஹு பொறுப்பா கொடுத்தாங்க. ஏன் இப்ப வட்டம் பெருசாகி கொண்டிருக்குது, இப்ப இந்த விஷயம் நடக்கணும், ரகசியமாகவும் நடக்கணும். அப்ப எங்களுக்கு தெரியும் கபாபின் அரத் ரலியல்லாஹுனவங்க குர்ஆனுடைய பாடத்தை அந்த நேரத்துல என்ன அந்த நேரத்துல என்ன சொல்லி பாடங்கள் இருக்குல்ல, சீரான பாடம் இருக்குல்ல, ஒரு சிலபஸ் என்ன குர்ஆன் தான் இறக்கப்படக்கூடிய ஆயத், அன்றைக்கு இறங்கின ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துவாங்க, அன்றைக்கு இறங்கின ஆயத்தை விளங்கப்படுத்துவாங்க. அதுதான் பாடம் தொடர்ந்து. அது ரெண்டு விஷயம் நடந்துச்சு, ஒன்று அந்த ஆயத்துடைய விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க, அந்த ஆயத்தை எந்த முறையில ஓதணும், தர்தீல் தஜ்வீதாக இந்த முறையில ஓதணும் என்றதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப கபாப் இப்னு அரத் ரலியல்லாஹுங்க உமர் ரலியல்லாஹுடைய சகோதரி பாத்திமா பின் ஹப்பாப் உடைய வீட்டுல ரலியல்லாஹுன்னா அவங்களோட வீட்டுல பாடம் நடத்தி கொண்டு இருக்கிற நேரத்துலதான் உமர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள நுழையறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், வீட்டுக்குள்ள நுழையறாங்க, வீட்டில் நுழைந்த நேரத்துல அவங்க மகள் சகோதரி கடிக்கிறாங்க, மச்சானுக்கு கடிக்கிறாங்க, ஹப்பாப் ரலியல்லாஹு ஒளிஞ்சு கொள்றாங்க. என்ன நடக்குது, இந்த அமைப்புல என்ன செய்யப்படுது, இந்த தாவத்துடைய ரகசியம் பாதுகாக்கப்படுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரகசியத்தை எல்லா நேரத்திலையும் ஒரு விஷயத்தை திட்டம் செஞ்சு பிளான் பண்ணி செய்யணும் என்றதுக்கு ஒரு பாடம் தான் இது. மூத்த அலை சலாத்துடைய விஷயத்துல அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய இது நபி அவங்க பிராக்டிக்கலாக காட்டினாங்க. ஒன்று மூத்த அலை சலாத்துடைய விடயத்தெல்லாம் குரான்ல சொல்றாங்க. மூத்த அலை சலாத்துடைய விடயத்துல எப்ப மூத்த அலை சலாத்தை பெற்றெடுக்கிறாங்களோ அந்த பெற்றெடுத்திருந்து மூசா அலை சலாம் வளரும் வரைக்கும் அவர் ஒரு நபி என்ற விடயம் ரகசியமா தான் இருந்துச்சு. அல்லாஹ் ரகசியமா தான் இருந்துச்சு. மூசா அலை சலாத்துடைய தாயார் இப்ப தடமாறா, அவருக்கு தெரியும் இது ஒரு நபி. ஒவ்வொரு நபிமாருடைய ஒவ்வொரு தாயாருக்கும் தெரியும் இவங்க ஒரு நபி, ஒரு சிறந்த ஒரு மனிதன். ஆமினா என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயாரும் ரசூலுல்லாஹ் பெற்றெடுக்கிற நேரத்தை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த விடயங்களை விளங்கெடுத்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், வாஹா இலா உம்மி மூசா அன் அல்கி, நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருக்கு வஹியின் மூலமாக, வஹியின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லல, வஹியுடைய பல முறைகள் இருக்குது, ஒரு இல்ஹாம் அல்லது ஒரு கனவின் மூலமாக அறிவிச்சான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மூசா அலைஹிஸ்ஸலாத் அப்படி ஒரு படகுல ஒரு பெட்டியில போட்டு அப்படி போடும் பண்ணி. அதே நேரத்தில் அன்பான சகோதரர்களே, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பெட்டியில போட்டாங்க, இப்ப எங்க தெரியா மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க போகணும்னு தெரியா, சரியான பயம், தாய்க்கு சரியான தடமாற்றம், எங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. ஆனா நம்பிக்கை இருக்குது அல்லாஹுடைய கட்டளை போட்டு எங்க சரி இருப்பாங்க, நம்பிக்கை இருக்குது. ஏன் நபி அவங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒன்றும் நடக்காது, ஆனா தாய் என்ற அடிப்படையில அந்த பிள்ளையுடைய செய்தியை விளங்க ஒரு தாய் தடமாறுவா, தாய் தடமாறுவா. அந்த நேரத்துல அவங்க யார தேர்ந்தெடுத்தாங்கடா இந்த விஷயத்துல, மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறாங்க பார்க்க சொல்லி யார தேர்ந்து, அவங்களோட சொந்த மகளை.
மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரியார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொன்னான், வகாலத் லி உஃபிஹி குஸ்ஸீஹி ஃபபஸரத் பிஹி அன் ஜுனுபி வஹும் லா யஷ்உரூன் وَحَرَّمْنَا عَلَيْهِ الْمَرَاضِعَ مِنْ قَبْلُ فَقَالَتْ هَلْ أَدُلُّكُمْ عَلَى أَهْلِ بَيْتِي يَكْفُلُونَهُ لَكُمْ وَهُمْ لَهُ نَاصِحُونَ. الله أكبر. சாயார் சகோதரியே, சாயார் என்ன மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாத்தா வந்து பேசுறாங்க, நீ போயிட்டு பாருங்க என்ன நடக்குது. ரகசியமாக போறாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க போகிற நேரத்திலையும் நீங்க எந்த அமைப்புல போகணும்னா யாருக்கும் விளங்கக்கூடாது. நீங்க இந்த குழந்தையத்தான் தேடி போறதாக யாருக்குமே ஒழுங்க கூடாது, அவங்க உணரக்கூடாது. அந்த அமைப்புல ரகசியமாக நீங்க போகணும். அல்லாஹ் சுப்ஹானஹு அப்படி சொல்றான். அந்த நேரத்துல அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேற எந்த ஒரு தாயுடைய பாலையும், எல்லாம் தாய்மாருடைய பாலையும் நாம் ஹராமாக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மாவுடைய பால் மட்டும்தான் ஏ தூய்மையை பாதுகாக்கும். ஒவ்வொரு நபிமாருமே முக்கியமான விஷயம், நபிமார்களுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஹராமான எதுவும் அவங்களோட வாய்ப்புள்ள நுழைஞ்சதில்லை, ஹராமான எதுவும் நுழையல. அந்த காலத்துல இருந்த பிரச்சனை என்னன்னா, எல்லாம் பெண்களும் ஆண்களும் எல்லாமே சூனியக்காரன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் அந்த நஜி காட்டி வித்துல காட்டி சூனியங்களை செஞ்சு தள்ளி சம்பாதிப்பாங்க. அப்ப அந்த காலத்துல இருந்த ஒரு பிசினஸ் தான் என்ன, பெண்கள் என்ன செய்வாங்க, என்னை கூலிக்கு என்ன செய்வாங்க, பால் ஊற்றுவாங்க. அந்த காலத்துல ஒரு பிசினஸ் வியாபாரமாக இருந்துச்சு, பால் விட்டுட்டு பணம் எடுப்பாங்க, ஒரு அவர் ரெண்டு அவர் பால் கொடுப்பாங்க, பணம் எடுத்துக் கொள்வாங்க. அந்த அமைப்புல பிசினஸ் ஆகும். அல்லாஹ் அதனால சொல்றான், நாங்க அதை ஹராமாக்கினோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய பாலத்தை மத்த எல்லாம் அப்படியே தேடி போற நேரத்துல ஒவ்வொரு பெண்கள்ட்டையும் விளங்காம கேட்கறாங்க, இப்படி இப்படி போற நேரத்துல உள்ளுக்கு அப்படியே விளங்க வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்க இருக்கிறாங்க, பிரபுடைய மாளிகையில் இருக்கிறதாக கேள்விப்படுது. இவங்களும் அப்படியே ஒரு வேலைக்காரிய போல அதுக்குள்ள நுழைஞ்சு போறாங்க. போர் நேரத்துல மாளிகையில சரியான தரமாற்றம், என்ன தரமாற்றம், இந்த குழந்தை பால் குடிக்கிறது இல்ல. மாளிகையில தரமாற்றம் என்ன, இந்த சின்ன குழந்தை பால் குடிக்கிறது இல்ல. எத்தனையோ தாய்மார் வந்து எல்லாரும் முயற்சி செய்யறாங்க பால் கொடுக்க. ஏ பிரவுன் பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறான், என்ன இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கறது சரியான அதிகமான பரிசீலனை நாங்க கொடுக்கோம். இந்த ரகசியத்தை பாதாத்து போன நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரிக்கு விளங்குறாங்க, ஓஹோ இது ஒரு நபியாக இருக்கிறாரு, இவர் சும்ம சாதாரண ஒரு குழந்தை இல்ல. இவங்க சொல்றாங்க விளங்காம, இன்னொரு அதுலேயும் தந்தது, இந்த உமாவை நான் கூட்டிட்டு வாரன் பால் கொடுக்குன்னு சொல்லல, சொன்னாங்க ஒரு ஒரு வீட்டார பத்தி, ஒரு பெண்ணை பத்தி, அகல் பைத்தில ஒரு வீட்டார பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தாரேன், அவருக்கு இந்த விஷயத்தை இந்த பால் ஊட்டக்கூடிய பொறுப்பாக இருக்கலாம், அவங்க தெரியும், நான் உங்களுக்கு உபதேசம் செய்யறேன். உம்மா என்று சொல்லல, ஏன் உம்மா என்று சொல்லவும் இல்ல, இதுலயும் ரகசியத்தை பாருங்க. என்ன அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லதியாக, இதுதான் எங்கட சமுதாயத்துல தேவையான ஒரு விஷயம் என்னென்னா, தாவா பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்குது, ஆனா முறை அடிப்படையில உலமாக்கள் ஒரு தலைவத்துவத்துக்கு கீழே எந்த முறையில செய்யணும், எந்த அடிப்படையில செய்யணும் என்றுதான் பிளான் பண்ணப்படுவேன். அதனால மஷூராக்கள் வைக்கப்படணும், அந்த திட்டத்துக்கு முடிக்கக்கூடிய கொடுக்கக்கூடியது அந்த அடிப்படையில நாங்க செய்யணும், அதுல மாற்றங்கள் செய்யக்கூடாது. இன்னைக்கு சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன, ரகசியமாக வச்சுக்கோங்க. ரகசியமாக வச்சுக்கொள்ற நேரத்துல அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அந்த 40 முதலாவதாக இருந்தவங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துறான். இந்த எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை உறுதிப்படுத்துறான். இந்த உறுதியின் மூலமாக அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த விஷயத்தை முன் வைச்சாங்களோ அந்த விஷயங்களை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அந்த அமைப்புல தாவத்துடைய பிரச்சாரங்களை அவங்க செஞ்சு கொண்டிருந்தாங்க. அதே போல அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியாக, இந்த ரகசியமான தாவால ஒரு மிக முக்கியமான இன்னொரு விடயம் தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்து காலம் ஒரு நபிமார்களுடைய சம்பவங்களை இறக்கிக் கொண்டிருந்தான். மக்காவுடைய காலத்தில் இறக்கப்பட்ட ஒரு சம்பவம் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் அந்த சூரத்துல் யூசுப் அழகான முறை இறக்கப்படுத்துறான். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு அந்த பாடத்தை சம்பூர்ணமாக முடிக்க கிடைக்காது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சூரால உம்மத்துக்கு பல பாடங்கள் இருக்கு. ஏன் அல்லாஹ் அதை இறக்கி வைக்கிறான், அந்த நேரத்துல சஹாபாக்களுக்கு தேவையாக இருந்தது. அது ஒன்றுதான், சஹாபாக்கள் சகோதரர்களுக்கு மத்தியில ஒரு நபியுடைய பிள்ளைகள், யாரு, யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள், 11 பிள்ளைகள், அவங்களுக்கு மத்தியில பொறாமை ஏற்படுது, அதனால குடும்பம் துண்டு துண்டாக மாறுது, அதனால அவங்க எல்லாம் கஷ்டத்துல விடுறாங்க.
என்று பாடத்தல்லா அந்த நேரத்தை சஹாபா தொடங்கப்படுத்துறாங்க. இப்ப நீங்க ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நீங்க கொஞ்சம் பேர், நீங்க ஒரு குடும்பத்தை போல உங்களுக்கு மத்தியில பொறாமைகள் ஏற்படக்கூடாது. உங்களுக்கு மத்தியில பொறாமைகள் போட்டிகள், அவரோட நான் சிறந்தவரா மாறணும், அவரோட நான் முன்னுக்கு வரணும் இல்ல. இந்த விஷயத்துல நாங்க எல்லாம் சகோதரர்களை போல, யாருக்கு எது முடியுமோ அதை செய்ய நாங்க இடம் கொடுப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த முழு விஷயத்தையும் அல்லாஹ் இருக்கு. அதே நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பாடம் அது. தலைவர்களுக்கும் ஒரு பாடம், குடிமக்களுக்கும் ஒரு பாடம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அவங்க 11 புள்ளலுக்கு மத்தியில ரெண்டு பேருக்கு அதிகமாக நேசம் செலுத்துறாங்க, ரெண்டு பேருக்கு அதிகமாக அன்பு காட்டுறாங்க. ஸ்பெஷல் இவர், ஸ்பெஷல் இவங்க ரெண்டு பேர். அதனாலதான் இந்த பொறாம ஏற்பட காரணமாக இருந்துச்சு. ஆனா அன்பான சகோதரர்களே, நீங்க முன்னுக்கு இருக்கிற நேரத்துல, தலைவர்மாராக இருக்கிற நேரத்துல, வாப்பமாராக இருக்கிற நேரத்துல, பிள்ளைகளை குடிமக்களை நீங்க ஒரே அமைப்புல நீங்க பாருங்க, ஒரே அமைப்புல. எந்த குடும்பமே நடிப்பதில் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேணும், இவர் நல்ல பணம் இருக்கிறதுனால இவருக்கு முன்னுரிமை கொடுக்க கூடாது, எல்லாம் சாதாரணம். யாருக்கு சரி, ஒரு இடத்தை நீங்க கொடுக்கறதாக இருந்தா, ஒரு அந்தத்தை கொடுக்கறதாக இருந்தா, ஒரு பொறுப்பை கொடுக்கறதாக இருந்தா, அதுக்கு காரணம் இருக்கணும், ரீசன். இதனாலதான் நான் கொடுக்கறேன், இவருக்கு இந்த தகுதி இருக்கு, அதனாலதான் நான் கொடுக்கிறேன். ஏன் பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் நபி அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேள்வி கேட்கல. யாரு அதானுடைய, இது மதீனாவில் நடந்த விஷயம், யாரு அதானுடைய கனவை கண்டாங்களோ அந்த சஹாபிக்கு நபி அவங்க அதான் சொல்ல சொல்லல. யாருக்கு சொல்ல கொடுத்தாங்க? அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, பிலால் ரலி அல்லாஹுக்கு அந்த வார்த்தைகளை நீங்க படிச்சு கொடுங்க. ஏன் அதான் சொல்ல தகுதி யாரு? பிலால். ஏன்? அவருக்கு சரியான அவருடைய வயசும் என்ன பெரிய வயசாக இருந்துச்சு. அழகான குரல்ல அவருக்கு அதான் சொல்லும், அது அழகான குரல்ல அவருக்கு அதான் சொல்லும். அதனால அப்படியான ஒரு முஅஜினை ஏற்றுக்கொள், அதனால ஒரு முஅஜினை ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தாங்க. சில விஷயங்கள்ல சில 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 விஷயங்களை பொறுப்பாக சில சில மக்களுக்கு ரசூலுல்லாஹ் பொறுப்பு கொடுக்கறாங்க. அந்த நேரத்துல அதுல இவருக்கு இந்த விஷயத்துல முன்னுரிமை இருக்குது, இந்த விஷயத்துல இவருக்கு என்ன அனுபவங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் சல்மான் பாரிசி ரலி அல்லாஹு அன்ஹு சம்பத் ஆரம்பத்துல சொன்னேன், ஹைபர் அகல் யுத்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா செஞ்சு யாருடைய மஷூரா எடுத்தாங்க? சல்மான் பாரிசி ரலி அல்லாஹு. பலர் பல அசூராக்கள் சொன்னாங்க, சல்மான் பாரிசி ரலி அல்லாஹு சொன்னதை ஏற்றுக்கொண்ட சொன்னாங்க, இவர் இரான சேர்ந்தவர், பாரசியை சேர்ந்தவர், பாரசி மக்களுக்கு யுத்த தந்திரங்கள் அதிகமாக தெரியும், யுத்தத்துடைய தந்திரங்களே அவங்க அதிகமா, அவங்கள தொடர்ந்து யுத்தம் செஞ்சவங்க, அவங்க ஒவ்வொரு கிளைகளோட கோத்திரங்களோட யுத்தம் செஞ்சவங்க, யுத்தத்துல தந்திரம் தெரியும். அதனால சல்மான் பாரிசி ரலி அல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா ஸூல் அப்படி தியாக தோணினாங்க. அதனால அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான சூராக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து இறக்கி கொண்டிருந்தாங்க. இன்னொரு பாடத்தையும், இந்த ரகசியமான தாவத்துடைய விஷயத்துல இன்னொரு பாடத்தையும் ரசூல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படித்து கொடுக்கிறான். எந்த ஒரு விஷயத்துக்கும் அல்லாஹுடைய சுன்னத் இருக்குது. அல்லாஹ் இதையும் உடனடியாக நடத்துறது, உடனடியாக இல்லை. இந்த உம்மத்துல இஸ்லாத்துடைய தாவத்துடைய பிரச்சாரமும் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்த விஷயத்துல இருந்து எல்லாமே அல்லாஹ் ஒரு படிப்படியாக இருக்கு. அல்லாஹ் வானத்தை வானத்தையும் பூமியையும் படைத்த விஷயத்தை சொல்ல நேரத்துல எத்தனை நாள் செல், 6 நாட்கள். அல்லாஹ்க்கு 6 நாள் தேவை இல்ல, பல வினாடி அல்ல, பல நிமிடங்கள்ல கண்ணை மூடி திறக்க முன்னால அல்லாஹ்க்கு வானத்தை படைக்கலாம், பூமியை படைக்கலாம், அல்லாஹ்க்கு அந்த சக்தி இருக்குது. ஆனா அல்லாஹ் உம்மத்துக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய விஷயம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நிரந்தரமாக கடைசி வரைக்கும் உறுதியாக அது நிலைநாட்டணும் என்றா அது கட்டம் கட்டமாக தான், அது முறையாக தான், தொடர்ஜாக தொடர்ஜா, ஸ்டெப் பை ஸ்டெப், ஒரு கட்டம் இன்னொரு கட்டம், அது அந்த அமைப்புலதான் அது நடத்தப்பட வேண்டும் என்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு லேசி எல்லாருக்கும் உடனடியா ஈமான் எடுத்துக் கொடுக்க இல்ல, அதுல தொடர்ஜ், அதுல ஒரு தர்பியா ஒன்று செய்வார். இந்த அமைப்புல அந்த கட்டம் கட்டம் ஸ்டெப் பை ஸ்டெப் எங்கட வாழ்க்கையிலும் எந்த விஷயமாக இருந்தாலும் உடனடியாக இல்லாம நாங்க என்ன செய்யணும், அதை கட்டம் கட்டமாக எங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டாடும். ஒவ்வொரு கிழமையும் நாங்க வரணும், ஒவ்வொரு மாதங்களும் வரணும், ஒவ்வொரு மாதங்களும் எங்களோட குடும்பத்துல கிராமத்துல ஒரு கட்டம் கட்டமாக எங்கள முயற்சிகள் எங்களை விஜயம் முன்னேறி கொண்டிருக்கணும். ஒரு திட்டம் கொண்டு இருக்கணும். என்ன திட்டம்? இப்ப இல்ல, இப்ப எங்களோட சேவால் நாங்க எடுப்போம்டா, கிட்டத்தட்ட 8 ஜும்மா பள்ளிகள் இருக்கும், 8 ஜும்மா பள்ளிகள் இருக்கு. எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கணும், எங்களோட கிராமத்துல இருக்கக்கூடிய நாங்க இப்ப
எங்களுக்கு மத்தியில தான் தாவாவும் சஜிக்கியாவும் தர்பியத்தும் செஞ்சு கொண்டிருக்கோம். இந்த பிரச்சாரம் போயிட்டு அந்நிய மக்களுக்கு போயிட்டு சேரும். இப்ப எங்கள்கிட்ட ஒரு திட்டம் ஒன்று இருக்கணும், இன்ஷா அல்லா 2020 அல்லது 2025 அல்லது 2030 எங்களுடைய பிளேவாயில வாழக்கூடிய கம்பெனி தெருவில் வாழக்கூடிய எல்லாருமே முஸ்லீம்களாக மாறும். இதெல்லாம் பள்ளிகள்லையும் ஒவ்வொரு நாளும் தேவையான தஃப்ஸீர் பாடங்களும் சீராவுடைய பாடங்களும் சுகூடைய பாடங்கள் நடந்து கொண்டிருக்கணும். தேவையான மக்கள் வந்து அந்த பாடங்களை படிச்சுட்டு போகணும். ஆண்களுக்கும் நடக்கணும், பெண்களுக்கும் நடக்கணும். இந்த அமைப்பில் ஒரு திட்டம். அப்ப அன்பான சகோதரர்களே, அந்த திட்டத்தோடைய உரடி எங்களுக்கு செய்யலாம். அதுக்கு எந்த பிளான், அதை எப்படி நாங்க செய்யணும், இதுதான் எங்களோட நோக்கம். ஏன் இஸ்லாம் எல்லா மக்களுக்கும் பேச்சு சேர வேண்டும், எல்லா மக்களுக்கும் இஸ்லாம் பேச்சு சேரணும், எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி பேச்சு சேரணும், அதுக்குரிய பிளான். நாங்க இப்ப எப்படி இருக்கிறோம், வேண்டாம் எந்த ஒரு பிளானுங்க திட்டமும் இல்ல, மாடு மாடுல போல வாரோம், தொழுகிறோம், போறோம், தூங்குறோம், எலும்புறோம், சாப்பிடுறோம், கல்யாணம் முடியும் அப்படித்தான். ஆனா எங்கட சில குடும்பங்கள்ல சில விஷயங்களை நாங்க பிளான் பண்ணோம். என்ன மகன் இப்படி ஆகணும், என்ன குடும்பம் இப்படி இருக்கணும், என்ன வீடு இப்படி இருக்கணும், என்ன உலகத்துடைய விஷயங்களை நாங்க திட்டம் போட்டோம், உலகத்துடைய விடயங்களை பிளான் போட்டோம். எங்கட சிலர் அதுலயும் பிளான் இல்லை, இதுலயும் பிளான் இல்லை, எல்லாத்துலயும் ஒரு 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 கிளிக்கா சேர நேரத்துல கல்யாணம் முடிக்கிறீங்க, அப்ப ஒரு பிளானிங் ஒன்று இருக்கணும். நான் இப்ப நல்ல ஒரு பெண்ணை முடிச்சிடணும், நல்ல பெண்ணை நிக்கா செஞ்சு இந்த நிக்காயின் மூலமா எனக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளை, நான் இந்த துறையில நான் இந்த பிள்ளையை முடிச்சு ஒரு திட்டம். அதனுடைய பிரதிபலன்கள் உடனே உங்களுக்கு காண முடியாது, உடனே காண முடியாது, கொஞ்சம் காலம் போகும், 10-20 வருஷம். எனவே உங்களோட தாடி எல்லாம் பழுத்ததுக்கு பின்னாலதான் நீங்க பாப்பீங்க, அல்லாஹ் அக்பர், என்ன முயற்சி வீணாகல்ல, நான் செஞ்ச முயற்சி வீணாகல்ல. ஆனா ஒவ்வொருத்தரும் குடும்ப ரீதியாகவும் நாங்க திட்டம் போடுறோம். எப்படி என் குடும்பத்துக்குள்ள 100 எல்லாரும் தொழிலாளிகளா எப்படி நான் மாற்றுறேன், எங்களுக்கு அவங்களை தொழிலாளி ஆக்கையிலா, அதுக்குரிய முயற்சி ஒரு திட்டத்தை போடணும், பிளான் பண்ணணும். எனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கா, என்ன சகோதரர்கள் பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கா, குடும்பத்தை எங்களுக்கு குடும்பமே தெரியாம இருக்குது. அவங்க எல்லாரும் ஒரு விருந்து தான், நாங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுறோம், அவங்க மையத்தை நல்லா ஒன்று சேர்றாங்க, சில சில வைப்பங்கள் உண்டு. இந்த நேரத்தில் நாங்க பாக்கணும், இந்த நேரத்தில் எனக்கு எப்படி இந்த மெசேஜ கொடுக்கலும், அல்லாஹ்வுடைய ஒரு தாவத்தை எப்படி கொடுக்கலும், எனக்கு கொடுக்கலவா ஒரு ஆலிம கூட்டி வந்து எங்க குடும்பத்துக்கு மட்டும் ஒரு விஷயத்தை பத்தி. ஆனா எங்களை எந்த விஷயத்துல எங்களுக்கு முயற்சிண்டா குடும்பத்தை கூப்பிடுவோம் இல்லை, அவங்களோட குறைகளை முன்வைக்க ஆலிம கூப்பிடு, இதெல்லாம் நடக்குது அதில் எங்க குடும்பத்துல வந்து நல்ல ஒரு பயம் கொடுங்க, நல்லா கொடுங்க ஒரு நிலை. அதுக்கு மக்களோட குறைய முன்வைச்சு அவங்களோட குறைகளை சுட்டி காட்டுறதுக்கு அல்ல, குடும்பம் என்ற அடிப்படையில எப்படி எல்லாம் குடும்பத்துல குறைபாடு இருக்கு, என் குடும்பத்திலும் இருக்குது, உங்களோட குடும்பத்திலும் இருக்கு, யாரும் போக்கே இல்ல, அப்ப குறைபாடு இருக்கும். ஆனா எப்படி எங்களுக்கு முயற்சி செய்யலாம், எப்படி எந்த குடும்பத்தை ஒரு 5-6 ஹாஃபிஸ்ல உருவாக்கி கொள்ளலும், எப்படி ஒரு ஆலிம் உருவாக்கலும், எந்த அமைப்பில் எங்களை கொண்டு போடலாம், இந்த விஷயங்களை நாங்க திட்டம் போட்டோம். இல்ல அன்பா அந்த சகோதரர்களே, எல்லாரும் நல்லதாக்களே, கால போக்குல நாங்க பார்ப்போம் எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், எங்களை கிராமத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அல்லாஹுடைய உதவி இருக்குது. வல்லவீன ஜாஹது பீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, வல்லவீன ஜாஹது பீனா, எங்களோட விஷயத்துல யாரு முயற்சி செய்யறாங்களோ, யாரு பாடுபடுறாங்களோ, அவங்களுக்கு நாங்க பல வழிகளை தொடர்ந்து கொடுக்கலாம், பல வழிகளை தொடர்ந்து கொடுக்கணும். இந்த அமைப்புல நாங்க ஒவ்வொருத்தரும் ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கு, நாங்க எல்லாத்தரும் ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கு. பலர் பல சூழலினால, பல பிரச்சனையினால, அவங்க வளர்ந்த அமைப்பினால இப்படியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது. அதனால நாங்க ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்குது. இந்த ரகசியமான தாவத்தை ஆரம்பத்திலே பெரிய பப்ளிக்கா போட்டு நாங்க இப்படி செய்ய போறோம், அது செய்ய போறோம், இது செய்ய போறோம் சொல்லி ஓபாயின தேவை அது ஒண்ணு நடக்காது. ஏன், அதுக்கு எதிர்ப்போடு வரும், அப்ப பாப்பாங்க, ஆஹா இவர் பெரிய ஆளா பாக்குறாரு, இவர் முன்னுக்கு போற பாக்குறாரு. அதனால மக்களுக்கு மத்தியில புறாமையிடும். ரகசியமாக நீங்க இந்த விஷயங்களை அமைப்பாக கட்ட கட்டமாக செஞ்சு வந்தீங்க நண்பா, அந்த சுகோதரிலே நீங்க பாப்பீங்க பல மாற்றங்களை பார்ப்பீங்க. ஒரு 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 மஹல்லாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மஹல்லாலே இந்த முறையில ஒரு திட்டத்தை போடும், ஒவ்வொரு வீட்லையும் பத்தி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கணும், யாரு வராங்க, யாரு போறாங்க, இது எல்லாருடையும் பொறுப்பு. யாரு பள்ளியோட தொடர்பாக இருக்கிறாங்க, யாரு பள்ளியோட தொடர்பு இல்லாம இருக்கிறாங்க, யாரு நோயாளியாக இருக்கிறாங்க, யாரு விதவைகளாக இருக்கிறாங்க, அனாதைகளாக இருக்கக்கூடியவங்க யாரு, இந்த அமைப்புல நாங்க ஒவ்வொருத்தரும் தொடர்படுத்தணும் என்ற அன்பா அந்த சகோதரர்களை. இந்த தாவத் மிகவும் உறுதியான அமைப்புல நடக்கும். ஒரு சகோதரருக்கும் சஹாபாக்களை அந்த ஆரம்ப கட்டத்துல சொன்னதை போல அவங்களோட கேளாம இருந்த காரணம் என்னன்னா, அவங்களுக்கு மத்தியில ஒரு சரியான ஒரு ஒரு இணைப்பு, ஒரு மஹப்பத், ஒரு அன்பு ஏற்பட்டிருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை பத்தி சொல்ற ரெண்டு விஷயத்த சொல்றாங்க, ருஹமா உபைனஹும்,
காரணத்தினால எந்த ஒரு எதிரிக்கும் அவங்களை கீழே போடலாம். உண்டு அவங்களுக்கு மத்தியில் இறக்கமாக முஹப்பத்தா நடந்துச்சு. இப்ப நாங்க முஸ்லீம்கள் மத்திய எங்களுக்கு மத்தியிலே இல்ல, ஒருத்தர் வெற்றி கொடுப்போம். இனி 12 பேர் சொல்லும் அவனுக்கு இந்த கேம் கொடுங்க. எங்களுக்கு மத்தியில் அது இல்ல, எங்க குடும்பங்களுக்கு மத்தியிலையும் இல்ல, முஸ்லீம்களின் அடிப்படையிலும் இல்ல, சகோதரருக்கு மத்தியிலும் இல்ல. இந்த அன்பு, இந்த முஹப்பத் அல்லாவுக்காக வேண்டி என்ன இருந்தாலும் அல்லாவுக்காக சஹாபாக்கள் நினைத்தாங்க. ரெண்டாவது விஷயம், அவங்களை அதிகமான நேரம் நீங்க எதுல காணுவீங்க? பஜார்லயும் பிரிவில்லையும் அங்கங்க உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறதில்ல. நாங்க சேவாயில காண்றேன்னு பார்க்கலையும், அங்க ஒரு கூட்டம், இங்க ஒரு கூட்டம், அங்கனைக்கு ஒரு கூட்டம், அந்த கிங்ல இந்த கிங்ல அந்த அதை திண்டு கொண்டு இதை திண்டு கொண்டு இப்படிதான் அதிகமான பிள்ளைகளுடையும் வாலிபர்களுடைய காலங்கள் கழிஞ்சு கொண்டிருக்கு. ஆனா சஹாபாக்கள் இந்த ரெண்டு விஷயம், ஒன்று அவங்களுக்கு மத்தியில முதாக்கராக்கள் செய்வாங்க, சகோதரத்துவத்தை ஒன்றுபடுத்துவாங்க. ரெண்டாவது விஷயம், அவங்களை ருக்கூலையும் சுஜூதலையும் அதிகமான நிறம் காண்பாங்க. ருக்கூலையும் சுஜூதலையும் எதற்காக வேண்டி அல்லாஹுடைய பதிலை எதிர்பார்த்தவர்களாக ருக்கூலையும் சுஜூதலையும் காண்பாங்க. இந்த நிலைமை எந்த அளவுக்கு நாங்கள் இந்த சகோதரத்துவத்தையும் இந்த ருக்கூலையும் சுஜூதலையும் இந்த இணைப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், எங்களுக்கு மத்தியில முஹப்பத், அதே போல அடியார்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் ஒரு தொடர்பு, யாராலையும் எங்களை கீழே போடல. எந்தெந்த திட்டங்களை அவங்க போட்டாலும், எவ்வளவு பிளான்களை போட்டாலும், யாருக்கும் எங்களை முட்டையலாயே அல்லாஹுடைய பாதுகாப்பு, அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு இருக்கு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அந்த அமைப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தாவாவுடைய பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருந்தாங்க. 5வது வருடம் பூர்த்தி ஆகுது, தாவாவை பகிரங்கமாக செய்யறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பகிரங்கமாக செய்ய ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் பகிரங்கப்படுத்தும்படி கட்டளை, அதுக்கு பின்னால்தான் பகிரங்கப்படுத்தும். அந்த தாவாவுடைய கட்டம் இருக்குது, எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்களே. அல்லாஹுடைய எல்லா விஷயத்திலையும் சூரத்துல் துஹா இறங்கினது சரியான ஒரு அழகான ஒரு சம்பவம். சூரத்துல் துஹா கிட்டத்தட்ட 17 அல்லது 18 நாட்களுக்கு பின்னால முதலாவதாக இறங்கின சூரா தான் சூரத்துல் துஹா. குரைஷியல் ரெஞ்ச இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நபியாவுங்களை பொய்ப்பிக்க அவங்க யகூதிகள்டையும் நசரானி இருக்கும். யகூதிகள் அந்த காலத்திலிருந்து இஸ்லாத்துக்கு பரம எதிரி, பரம எதிரிகள். அவங்களுக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி கொண்டாங்க, இவங்க தான் நபி. கரீம் ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உண்மை நபி, ஆனா எங்கட வம்சத்துல வரலே, அதனால எதிர்ப்பான். யகூதியத்தராய்க்கள் அதனால தெளிவா எதிர்ப்பான். அப்ப குறைச்சி காஃபிர்கள் வேத காலத்து போயிட்டு கேட்பாங்க, ரசூலுல்லாஹி எப்படி தர்க்கம் வைக்கலாம், எந்த விஷயத்தை கேட்கலாம். அவன் பல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. சொல்லுவாங்க, போயிட்டு ரூஹா பத்தி கேளுங்க, இந்த உயிர் மக்கள் எல்லாம் பேசுறாங்க நடக்கிறாங்க, இந்த ரூ நான் சொல்ல ரூ வந்து யாரும் ரூவா உசுர காணது இல்லை, சொல்லுங்க உசுறு போயிடுச்சு. தனியெல்லாம் உசுறு போனது போனதை காணல, உசுறு காண்டில்ல, உசுருடைய அந்த ரூவுடைய அசராத தான் நாங்க காண்றோம். என்ன நாங்க பேசுறோம் நடக்கிறோம், அந்த ரூவுடைய அசர். அதை பத்தி கேளுங்க, கவப்பாசியில பத்தி கேளுங்க, இதெல்லாம் கேட்க சொன்னாங்க. அதே போல சகுப்பாசியில பத்தி, என்னை புகைவாசியில பத்தி போயிட்டு கேளுங்க, இதை பத்தி கேட்க சொன்னாங்க. அப்ப குறைச்சி காக்கைகள் வந்து சிலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த கேள்வியை கேட்காங்க. ரூஹை பத்தி கேட்டாங்க, குகைவாசியில பத்தி கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறந்து இன்ஷா அல்லாஹ் சொல்லாம சொன்னாங்க, நாளைக்கு வாங்க நான் சொல்றேன். ஏன் அந்த நேரத்தில் தொடர்ந்து ஜிபில் அலிஸ்லாம் எந்த நாளும் வந்து கொண்டிருந்தாங்க. ஏன் எந்த நாளும் சஹாபாக்களும் ஒவ்வொரு நாளும் மாயத்திறையும் கொண்டிருந்து ரசூலுல்லாஹ் சரியான இன்பமாக இருந்துச்சு. ஆயத்திறங்குற நேரத்தில் நான் போன போற பாடத்துல சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த குர்ஆன் ஆயத் இறங்குறது ஒரு இன்பமாக இருந்துச்சு. இடக்கட இஸ்லாத்து சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றது, அந்த கஷ்டத்துக்கு மத்தியில அந்த கூலிய காண்டத்துக்கு எப்படி இன்பம், அதான் இன்பத்தை காண்டாங்க. ஒரு புள்ள, ஒரு தாய் வேதம் கஷ்டப்படுறா, அதுக்கு பின்னால இந்த புள்ள அழுற சத்தம், அது வருத்தம் எல்லாம் மறந்துடா சொல்லே கண்டப்படுற. அதே மாதிரி வருத்தம் கஷ்டம் நோயினைகள் கொடுக்கப்படுது, அந்த அதனுடைய பிரதிபலன் விளங்குற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாடங்களை படிச்சு கொடுக்குறாங்க. நீங்க ஒரு மனிதன் என்ற விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பாதுகாத்தான் சிறந்த மனிதன், ஆனாங்க ஒரு மனிதன் என்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ப்ரூவ் பண்ணாங்க. இன்ஷா அல்லாஹ் சொன்னதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட 17 அல்லது 18 நாட்கள் வஹியை டிலே பண்ணாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில அதிகமான நேரம் காலையில துஹாவுடைய நேரத்துல தான் வஹி இறங்கும். அதிகமான நேரத்துல அந்த நேரத்துல போயிட்டு மேல பார்ப்பாங்க, வானத்தை பார்த்து கொண்டிருப்பாங்க. குறைச்சி காப்பீர்கள் எல்லாரும் இப்ப சொல்லிட்டாங்க, இவருக்கு எந்த நாளும் வரக்கூடிய இப்படி சீக்கிரார சைத்தான் நமு அவரை கைவிட்டுட்டாரு. எப்படி இருக்கும்,
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் ஒரு சவால் கேட்டுக்கிறாங்க, ரசூலுல்லாஹி பதில் முன் வைக்கலாம். ஒரு கூட்டத்தினர் பின்னால ரசூலுல்லா பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க, ரசூலுல்லா அமைதியோட இருக்கிறாங்க, அல்லாஹுடைய வகை எதிர்பார்த்தவங்களாக இருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஹாவை முதலாவது இறக்கி வைத்தான். அதுல சந்தோஷத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தைகளை சொல்லி உடனே சுஜூதுக்கு போனோம். அதனாலதான் சூரத்துல் முஹாவுக்கு பின்னால ஒவ்வொரு சூறாவுக்கும் இடையில இந்த தக்பீர்கள் இந்த கலிமாக்களை சொல்றது சுன்னத்திலிருந்து குர்ஆன் முன் வைத்திருக்காங்க. ஏன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சூரத்துல் முஹா இறங்கினதோட உடனடியா அந்த விஷயத்தை இப்படியான தர்பியத்தில் நடந்து கொண்டே இருக்கு. தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஐந்தாவது வருஷம் பூர்த்தியாகுது, தாவா பிரச்சாரம் பகிரங்கமாக இருக்குது. அந்த நேரத்தில் அன்பான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாக்குறாங்க, சஹாபாக்கள் சரியான இப்ப கஷ்டப்பட்டாங்க, விலங்குகள் எங்களுக்கு இப்ப எடுத்துக்கொள்ளல, இவ்வளவு துன்புறத்தை நோயினல் கொடுக்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து சொல்றாங்க, உங்களுக்கு நீங்க ஹபஷாவுக்கு போயிட்டு அங்க கொஞ்சம் காலம் நிம்மதியாக இருந்துட்டு வாங்களே, எல்லாம் எங்களுக்கு ஒரு வழியை அமைக்கும் வரை. அப்ப முதலாவதாக சிலர் ஒரு கொஞ்சம் பேர், அதுல உஸ்மான் அஃபான் ரலி அல்லாஹன் நபியுடைய மருமகன் உஸ்மான் ரலி அல்லாஹன் தலைமைத்துவத்துல சிலர் போறாங்க அமித்ஷாவுக்கு, அவங்க பிரயாணம் செய்யறாங்க. அதுக்கு பின்னால ஒரு சம்பவம் நடக்குது மக்காவில, ஒரு ஆயத்த இறங்குது. அந்த ஆயத் தொடர்ச்சியான ஆயத், அந்த ஆயத்துக்கு ஞாபகம் இல்ல, அந்த தொடர்ச்சியான ஆயத்துல வந்து வந்து அந்த ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டிக் கொண்டே இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பகிரங்கமா தாவத் நடக்கு, சஹாபாக்கள் முன்னுக்கு இருக்கிறாங்க, அவங்களும் அதை ரிப்பீட் பண்றாங்க. எப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் அதை பாட்டு படிக்கிற நேரத்துல கோரஸ் மாதிரி இருப்பாங்க, சொன்னா அவன் பேர் ரிப்பீட் பண்ணு. அது மாதிரி அந்த குர்ஆன் ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி காட்ட சஹாபாக்கள் ஓதி கொண்டு இருக்கிறாங்க. கடைசியா அவர் சொல்லி ஆயத்து வருது, நீங்க ஒரு கூ செய்யுங்க சுஜூ செய்யுங்க என்ற ஆயத்து வந்த நேரத்துல நவியங்களும் சஹாபாக்களும் எல்லாரும் சுஜூ செய்தாங்க. குறைச்சி காதல்களும் அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு அந்த கவிதைகள்ல அரபு பாடல்கள்ல இன்பம் இருந்துச்சு. அவங்களும் அந்த ஆயத்திறங்கின விஷயத்துல அவங்களும் அப்படியே அந்த இன்பத்துல மூழ்கிட்டாங்க. எல்லாரும் சொல்றாங்க ரிப்பீட் பண்றாங்க, இவங்களும் மூழ்கி அவங்களும் ஓதிக்கொண்டே போனாங்க. குறைச்சி காதல்களும் ஓதிக்கொண்டே போனாங்க, அவங்களும் அந்த இன்பத்துல மூழ்கி சஹாபாக்கள் சுஜூ செஞ்சதோட அவங்க எல்லாரும் சுஜூ செஞ்சாங்க. குறைச்சி காதல்கள் எல்லாருமே சுஜூ செஞ்சாங்க. இந்த சுஜூத் செஞ்சதோட அவங்க அறியாம அந்த இன்பத்தில் அந்த குர்ஆன் இந்த மூணுல அவங்களுக்கு அறியாம அவங்களே சுஜூத் செஞ்சாங்க. அப்ப இந்த செய்தி சுஜூத் செஞ்ச நேரத்துல அப்ப எல்லாரும் நினைச்சிட்டாங்க, சிலர் வெளியால இருந்த நினைச்சிட்டாங்க, குரேஷியல் எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்க என்ற செய்தி அபிசீனியாவுக்கு போகுது. அவன் அபிசீனியாவுக்கு இந்த செய்தி போன நேரத்துல அன்பான சகோதரர்களே, அப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த அந்த ஆசியோட திரும்பி வராங்க, வந்து பார்த்தா நிலைமை மாற்றமாக இருக்குது. அதனால நிலைமை மாற்றமாக இருக்குது. அப்ப ரெண்டாவது ஹிஜ்ரத்தும் நடக்குது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களோட வாரக்கிழமை பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் ரெண்டாவது ஹிஜ்ரத்துல ஏன் குறைச்சி காபிர்கள் ஹிஜ்ரத்தின் சஹாபாக்களையும் விட்டுவிடல, அங்கேயும் என்ன ஆக்கல் அனுப்பினாங்க. அதுல அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கல குறைஷியல்ல எம்பசடர், எம்பசடர் தான் மத்த நாட்டுகளோட தொடர்பு இருந்த சஹாபிதான் அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்துல. அப்ப அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமைத்துவத்தோட தான் ஒரு படை அனுப்பி வைக்கிறாங்க அபிசீனியாவுக்கு. அந்த சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் வார பாடத்தில் தொடராக பார்ப்போம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாங்க படிச்ச முதாக்கரா செஞ்ச நல்ல விடயங்கள் எங்கட வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலும் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.